மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? சரியா, நம்ம வகுப்புக்குள்ளார போகலாம். அப்படிதானே? இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பாடம் பார்த்தோம்? மிக நன்றி. வழக்கு குறித்து பார்த்தோம், அப்படிதானா? வழக்கு என்றால் என்ன? நம்ம முன்னோர்கள் எதை எப்படி வழங்கி வந்தார்களோ அதை அப்படியே நாம் வழங்குவது வழக்கு அப்படின்னு பார்த்தோம், அப்படிதானா? வழக்கில் எத்தனை பிரிவுகள்? இரண்டு. இலக்கணம் தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு, அப்படிதானா? இந்த இயல்பு வழக்கு மூன்று பிரிவுகள், தகுதி வழக்கு மூன்று பிரிவுகள், அப்படிதானா? இப்படி நம்ம எல்லா பிரிவுகளையும் என்ன செய்தோம்? படித்து தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நமக்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன பாடல் அப்படின்னா, காலை அழகு. என்ன பாடல்? காலை அழகு. இப்போ இந்த காலை அழகு அப்படின்னா, காலையில் உள்ள அந்த இளம் சூரியன், இந்த மாதிரி அந்த காலை அழகை ரசிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இல்லை, அப்படிதானா? அந்த காலை அழகு பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பாங்களா? இல்லை, சரியா? இயற்கை அப்படின்னா என்ன? இயற்கை. இப்போ நம்ம சூரியன், சந்திரம், நிலா, மரங்கள், இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கடல். இதையெல்லாம் இயற்கை என்று சொல்லுகிறோம், அப்படிதானா? இப்போ இந்த அதிகாலையில் இப்போ நம்ம ஒரு பிக்னிக், அப்படிதானா, ஒரு சுற்றுலா செல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம அதிகாலையில் தான் அந்த இடத்துக்கு சொல்லுவோம், அப்படிதானா? அப்போ அதிகாலையில் எங்கேயாவது இடத்துகளுக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நைட்டே என்ன இருக்காது? தூக்கம் இருக்காது, அப்படிதானா? அதிகாலையில் நம்ம எழுப்பி போனோம் குளிச்சுட்டு, அப்போ அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் காலையில். இப்போ சூரிய உதயம் அப்படி பார்க்க போனோம்னா, கன்னியாகுமரி போனோம்னா எல்லாரும் எப்போ போவாங்க? நாலரைக்கு முன்னாலே அங்கே நிற்பாங்க, அப்படிதானா? சூரியன் உதிக்கிறத பார்க்கறதுக்காக. அப்போ அந்த காலை அழகு, சரியா? அந்த சூரிய உதயம் அந்த அழகுகளை எல்லாம் பார்ப்பதற்கு நல்ல தசனையாக இருக்கும், அப்படிதானே? அப்போது நம்ம அந்த காலை அழகை என்ன செய்கிறோம்? நாமும் என்ன செய்கிறோம்? ரசிக்கிறோம், அப்படிதானா? இன்னும் நிறைய ரசித்து அந்த காலை அழகை பற்றி எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா, வாணிதாசன். யார் எழுதுனது? வாணிதாசன். அப்போ இந்த காலை அழகு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். இந்த வாணிதாசன் 1915 ஆண்டு, 1915 ஜூலை 22 நாள் எங்கே பிறந்தார் அப்படின்னா, புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் அரங்க திருக்காமு, துளசியம்மா. இவருடைய இயற்பெயர் எத்திராசுலு என்கிற அரங்கசாமி. எத்திராசுலு என்கிற அரங்கசாமி, ரவி என்ற புனைப்பெயரும் இவருக்கு உண்டு. இவர் தொடக்க கல்வியை 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை உள்ள தொடக்க கல்வியை யாரிடத்தில் பயின்றார் அப்படின்னா, பாரதிதாசனிடம் அந்த தொடக்க கல்வியை பயின்றார். இப்போ பாரதிதாசனிடம் அவர் தொடக்க கல்வியை பயின்றதுனால அவருக்கு சிறு வயதிலேயே தமிழ் மீது அளவற்ற பற்றும் புலமையும் கொண்டிருந்தார், சரியா? இப்படி அளவற்ற பற்று கொண்டிருந்ததுனால அவர் நிறைய படைப்புகளை படைத்துள்ளார், சரியா? குறிப்பாக இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவாரம், பொங்கல் பரிசு, வாணிதாசன் கவிதைகள் 1, 2, 3 இவ்வாறு நிறைய படைப்புகளை இவர் படைத்திருக்கிறார். இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவாரம், பொங்கல் பரிசு, வாணிதாசன் கவிதைகள் 1, 2, 3 இப்போ இவர் நிறைய கவித்திறமை உடையவர், அப்படிதானே? இந்த இவருடைய கவித்திறமையை பாராட்டி பிரெஞ்சு குடியரசு தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கினார். பிரெஞ்சு குடியரசு தலைவர் வாணிதாசனுக்கு வழங்கிய விருது பேர் என்ன? செவாலியர் விருது. இவர் கவிஞர் ஏறு, பாவலர் மணி, தென்னாட்டின் வாட்ஸ்வர்த், தென் தாவு, தமிழகத்தின் தாவு, இந்த மாதிரி நிறைய பேர்களால் என்ன செய்கிறார்? அழைக்கப்படுகிறார். இந்த தமிழக அரசு இவருடைய புலமைக்காக என்ன செய்தது? இவர் மறைந்த பிறகு இவருடைய படைப்புகளை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியது, சரியா? இப்போ நம்ம வாணிதாசன் குறித்து படித்து தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த காலை அழகு, இந்த காலை அழகை பற்றி பார்ப்போம். வெள்ளி முளைப்பு நிலே. என்ன முளைப்பு நிலே? வெள்ளி முளைப்பு நிலே. அழகு துள்ளுது வான்பரப்பில், சிறு புள்ளின ஓசையிலே அழகு பொங்கி வழியதடி. காலை பிறப்பினிலே அழகு கண்டை கவருதடி, சிறு சோலை கலகலப்பில் அழகு சொரியுது உள்ளத்திலே.
வெள்ளி முளைப்பினிலே அழகு துள்ளுது வான்பரப்பில், சிறு புள்ளின ஓசையிலே அழகு கொங்கி வழியுதடி, காலை பிறப்பினிலே அழகு கண்ணை கவருதடி, சிறு சோலை கலகலப்பில் அழகு சொரியுது உள்ளத்திலே. சேவல் அழைப்பினிலே, சேவல் எப்ப கூவோம், அதிகாலையில் அப்படிதானே, முன்னாலையெல்லாம் நமக்கு கடிகாரம் எல்லாம் வருவதற்கு முன்னால என்ன செய்வாங்களாம், நம்முடைய முன்னோர்கள் அந்த அதிகாலையில் இந்த சேவல் கூவுவதை வைத்துதான் மணியை என்ன செய்தாங்க தெரிந்து கொண்டார்கள். அழகு சிந்தையை அழகு அழுதடி, அழகு என்ன செய்கிறது நம்முடைய சிந்தைகளை அழுதடி. மன ஆவல் அழித்து விட்டால் அழகானது நம்முடைமை, மன ஆவல் அழித்து விட்டால் அழகானது நம்முடைமை. சரியா, மூன்று பாடல்கள் பார்த்தோம், இன்னும் இரண்டு பாடல்கள் உள்ளன, அதை பார்க்கலாம். தாமரை மொட்டுக்குள்ளே அழகு தங்கி கிடக்குதடி, கதிர் சாமரை வீசினிலே பிறந்து சஞ்சலம் போக்குதடி, தாமரை மொட்டுக்குள்ளே அழகு தங்கி கிடக்குதடி, கதிர் சாமரை வீசினிலே விரிந்து சஞ்சலம் போக்குதடி. வீடு துளக்கும் பெண்கள் குளிர் முகம் வீசும் ஒளி அழகில், வா நாடு விட்டு நகரும் முழுமதி நாணி முகம் எழுத்தே. வீடு துளக்கும் பெண்கள் குளிர் முகம் வீசும் ஒளி அழகில், வா நாடு விட்டு நகரும் முழுமதி நாடி நாணி முகம் எழுத்தே. சரியா, இந்த மாதிரி காலை அழகு குறித்து நமக்கு ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். அதான் அதை எவ்வாறு வாணிதாசன் வர்ணித்து கூறியிருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். அப்படிதானே, இனி அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், ஒரு புத்தக பயிற்சியை பார்க்க போகிறோம். அனைவரும் பக்கம் 80 எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 80, எதிர்சொல் எழுதுக, எதிர்சொல் எழுதுக. சிறிய அணவர்களே, அங்கே உள்ள புத்தகத்தில் சிறு அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் என்ன செய்யணும், சிறிய என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறிய பெரிய, காலை மாலை, பிறப்பு இறப்பு, பிரிந்து சுருங்கி, குளிர் வெப்பம், இன்று ஒரு முறை கூட, சிறிய பெரிய, காலை மாலை, பிறப்பு இறப்பு, விரிந்து சுருங்கி, குளிர் வெப்பம். இதை என்ன செய்யணும், பக்கம் 80 எழுதி படிக்க வேண்டும். சரியா, அடுத்ததாக நம்ம காவிரியின் பெருமை என்ற பாடலை நாம் காவிரியின் பெருமை என்ற பாடல் மூலமாக காவிரி ஆற்றினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரியா, இப்போ காவிரி ஆறு நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆறு, என்ன ஆறு, காவிரி ஆறு. அப்படிதானா, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, பொருணை நதி, இப்படி நிறைய நதிகள் உள்ளன, ஆனால் காவிரி ஆறு தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆறு. இந்த ஆற்றை நம் தென்னாட்டின் கங்கை என்று குறிப்பிடுகிறோம். எவ்வாறு அழைக்கிறோம், தென்னாட்டின் கங்கை. அதுபோக பொன்னி ஆறு என்ற பெயராலும் இந்த ஆறு என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய நீளமான ஆறு என்ற பெருமையை இந்த ஆறு பெற்றுள்ளது. சரியா, 405 கிலோமீட்டர் நீளத்தை உடையது இந்த காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு எங்க தோன்றுகிறது அப்படின்னா, கர்நாடக மாநிலத்திலுடைய குடகு மலை தான் இதனுடைய பிறப்பிடம். சரியா, இந்த தலை காவிரி என்ற இடத்துல இது பிறகிறது. இப்போ இந்த குடகு மலையில் தோன்றிய இந்த காவிரி ஆறு என்ன செய்கிறது, பாய்ந்தோடி கிருஷ்ணராஜசாகர் அணையை அடைகிறது. இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே 12 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே எத்தனை அணைகள் கட்டப்பட்டுள்ளன, 12 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. சரியா, இப்போ இந்த காவிரியின் பெருமை அப்படின்னுள்ள பாடலை நமக்கு எழுதியவர் யார் அப்படின்னா, கடியலூர் உருத்திர கண்ணனார். கடியலூர் உருத்திர கண்ணனார்,
இப்போ இந்த பட்டினப்பாலே இந்த பாடல் அப்படின்னா இந்த 10 பாட்டில் உள்ள ஒரு பாடல் தான் பட்டினப்பாலே. 10 பாட்டில் உள்ள ஒரு பாடல் தான் பட்டினப்பாலே. இந்த 10 பாட்டு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திருமுருகாராற்று படை, பொன்னராற்று படை, சிறுபாணாற்று படை, பெரும்பாணாற்று படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுந்தல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைவடுகடம். திருமுருகாற்று படை, பொன்னராற்று படை, சிறுபாணாற்று படை, பெரும்பாணாற்று படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுந்தல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைவடுகடம். இப்போ இந்த 10 பாட்டில் உள்ள ஒரு பாடல் தான் பட்டினப்பாலை. இந்த 10 பாட்டில் 9வது பாடல் தான் என்னது, பட்டினப்பாலை. சரியா? இந்த பட்டினப்பாலை என்பது பட்டினப்பாலை இதை எழுதினது யார் அப்படின்னா அடியலூர் உருத்திர கண்ணன். இப்போ இவர் பொன்னர் ஆற்றுப்படை என்கிற ஆற்றுப்படை இலக்கியத்தையும் என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். சரியா? இப்போ இது என்ன இதை பற்றி அப்படின்னா பட்டினம், பட்டினத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டினம் அப்படின்னு சொல்லும்போது என்ன எந்த இடத்தை குறிக்கிறது, புகார் நகரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? இப்போ சோழ குலத்தை பற்றி, அந்த சோழ நாட்டினுடைய தலைநகரமான என்ன பூம்புகார் பற்றியும், அதனுடைய சிறப்புகள், அங்குள்ள வாழ்க்கை முறைகள், அந்த வளங்கள் எல்லாவற்றை பற்றி குறிப்பிடுகிறது. சோழ பெருவளத்தாளின் பெருமைகளையும் பற்றி இது குறிப்பிடப்படுகிறது. சரியா? இப்போ இந்த இதில் 301 அடிகளாலான பாடல்களும் உள்ளன. சரியா? இப்போ நம்ம இந்த காவிரியின் பெருமை அப்படின்னு ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காவிரியின் பெருமையில வசையில் புகழ் வயங்கு பெண்மீன், திசை தெரிந்து தெற்கு ஏகினும், தற்பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலைத்தலைய கடல் காவிரி, புனல் பறந்து பொன் பொழிக்கும். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன், திசை தெரிந்து தெற்கு ஏகினும், தற்பாடிய தளி உணவில் புல் தேம்ப புயல் மாறி, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலைத்தலைய கடல் காவிரி, புனல் பறந்து பொன் பொழிக்கும் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பசை புகழ் வயங்கு வெண்மீன். பசை அப்படின்னு சொல்லும் போது குற்றமற்ற, புகழ் வயங்கு, வயங்கு என்றால் விளங்குகின்ற வெண்மீன், வெள்ளி கோள். திசை தெரிந்து தெற்கு ஏகினும், திசை மாறி தெற்கில் இருந்தாலும். பசையில் அப்படின்னு சொல்லும் போது குற்றமற்றதாக விளங்குகின்ற இந்த வெள்ளி கோளானது, அது இருக்கின்ற திசை எங்கேயா, அதனுடைய திசை வடக்கு. அந்த வடக்கு திசை மாறி என்ன செய்யலாம், தெற்கு திசையிலே இருந்தாலும். இப்போ நமக்கு தெரியும் சூரியன் உதிக்கும் திசை என்ன, கிழக்கு, அப்படிதானே? சூரியன் மறையும் திசை மேல். அது மாதிரி இந்த வெள்ளி கோளானது இருக்க வேண்டிய திசை வடக்கு திசை. அது திசை மாறி சிலப்ப என்ன செய்யலாம், தெற்கு திசையிலே இருந்தாலும். தற்பாடிய தளி உணவின், தற்பாடிய அப்படின்னு சொன்னா வானம்பாடி, தளி என்றால் மலைத்துளி என்று பொருள். புல், புல் என்றால் பறவை, தேம்ப வரந்த. சரியா? தற்பாடிய தளி உணவின் புல் தேம்ப புயல் மாறி, வான் பொய்ப்பினும், வான் என்ன செய்யலாமா, பொய்யலாம். அந்த வானம்பாடி வருந்தும்படியாக மழை துளியானது அந்த நீரை என்ன செய்யாமல் கொடுக்காமல், வானமானது பொய்த்தாலும் என்ன செய்யாது, தான் பொய்யா, மலைத்தலைய கடல் காவிரி, புனல் பறந்து பொன் கொடிக்கும். இப்படி எல்லாமே பொய்த்து போனாலும் என்ன செய்யாதான், காவிரியில் உள்ள தண்ணி மட்டும் என்ன செய்யாது, பொய்த்து போகாது. அது இந்த பறந்து விரிந்த உலகத்திற்கு தன்னுடைய தண்ணீரை கொடித்து இந்த பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்வதற்கு என்ன செய்கிறது, காவிரி நீரானது உதவி செய்கிறது. சரியா? இப்போ இந்த காவிரி நீரில் உள்ள அந்த தண்ணீர், இப்போ நிறைய விவசாயிகள் நிறைய போராட்டம் நடத்தினாங்க, எதுக்காக, அந்த விளைச்சல் நிலங்கள்ல என்ன இல்லை, விளைச்சல் இல்லை, போதுமானதாக அவர்கள் பிழைப்பிற்கு தேவையானதாக இல்லை, அதனால தான் போராட்டம் நடத்தினாங்க, அப்படிதானே? இப்போ அந்த தண்ணீர் இல்லை அப்படின்னா
பஞ்சம். இப்ப தண்ணீர் இல்லாட்டி குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாட்டால நமக்கு என்னது? பஞ்சம். அப்போ விவசாயம் நிலத்திற்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும், அப்படித்தானே? அப்ப இந்த ஆற்று நீர்கள் எல்லாம் வற்றி போயிட்டுன்னா விவசாயிகளின் நிலைமை படு மோசம், சரியா? இப்படி வெள்ளி கோளானது, சரியா, புகழ் பசையில் குற்றமற்றதாக விளங்குகின்ற இந்த வெள்ளி கோளானது தன்னுடைய வடக்கு திசையில் இருந்த மாதிரி என்ன செய்யலாம்? தெற்கு திசையில் இருக்கலாம். இந்த மழை துள்ளியானது வானம்பாடி வருந்தபடியாக அந்த மழை நீரை கொடுக்காமல் பொய்த்தே போனாலும் குடகமலை, நம்ம காவிரி எங்க தோன்றுகிறது அப்படின்னு சொன்னோம், குடகுமலை, சரியா? கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகுமலையிலே தோன்றி வருகின்ற அந்த காவிரி நீரானது ஒரு காலம் என்ன செய்யாது? பொய்த்தே போகாது. இந்த பறந்து விரிந்த உலகத்திற்கு தண்ணீரை கொடுத்து அந்த பயிர்களை எல்லாம் என்ன செய்கிறது? செழிக்க செய்கிறது, மனிதர்களையும் வாழ வைக்கிறது அப்படின்னு யார் சொல்றது? கடியலூர் ஒரு திர கண்ணனா, சரியா? காவிரி ஆற்றினுடைய பெருமைகளை அவர் பாடி புகழ்ந்திருக்கிறார். இப்ப நம்ம இந்த காவிரியின் பெருமை பாடல பார்த்தோம், சில புத்தக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அனைவரும் பக்க எண் 83 எடுத்துக்கொள்ளுங்கள். பக்க எண் 83. பிரித்து எழுதுக. வசையில், வசை குடல் எல், வெண்மீன், வெண்மை குடல் மீன், உணவின், உணவு குடல் இன், எதிர்ச்சொல் புகழ் இகழ், வெண்மை கருமை, பொய் மெய். திரும்ப ஒரு முறை கூட பார்க்கலாம். பிரித்தெழுதுக. வசையில், வசை குடல் இல், வெண்மீன், வெண்மை குடல் மீன், உணவின், உணவு குடல் இன், எதிர்ச்சொல் எழுதுக புகழ் இகழ், வெண்மை கல் பொய் மெய், சரியா? இந்த பக்க எண் 83 எழுதி என்ன செய்யணும்? முழுமையாக படிக்கணும். இப்போ வார வாரம் வீக்லி டெஸ்ட் புக் கண்டக்ட் பண்ணுறோம், அப்படிதானே? நல்லா ஒழுங்காக படித்தாதான் என்ன செய்யணும், செய்ய முடியும். பரிசா நல்லா எழுத முடியும், சரியா? நல்லா படித்து பரிசா நல்லா எழுத. இதோட நம்ம இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.